அரசியல் வெங்காயம் சார்பாக நண்பர்களுக்கு வணக்கம். நம்ம நேற்றே பேசியிருந்தோம் வன்னியர்களுக்கான இடஒதுக்கீடு ஆர்டிஐ பற்றி ஒரு வீடியோ பேசியிருந்தோம். அதனோட தொடர்ச்சியாக மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் வந்து அந்த ஆர்டிஐ தகவலுக்கு பதிலளிக்கிற விதமாக ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்தியிருந்தார். அதில் தண்ணியகுடி அப்படின்ற அளவுக்கு பயங்கரமாக பேசியிருந்தார், பல தரவுகள் அடிக்கிருந்தார். அது குறித்து சின்னதாக சுருக்கமாக முடிஞ்ச அளவுக்கு அதை பார்ப்போம். இப்போது சோசியல் மீடியாவில் ஒரு ஆர்டிஐ தகவல் வந்து ஒரு பேசு பொருளாக விவாதமாக ஆன உடனே அதை பாட்டாளி மக்கள் கட்சி தரப்போ இல்லை மருத்துவர் அன்புமணி ராமதாஸோ வந்து பதிலளிக்கிறாங்க, இல்லை மறுப்பு தெரிவிக்கிறாங்க, இப்படி உடனடியாக ரியாக்ட் பண்ணுறாங்க இல்லையா. இதை நாம் மிகுந்த வரவேற்பு அளிக்கிறோம். ஏன்னா பாட்டாளி மக்கள் கட்சி அதனோட முந்தைய காலகட்டங்களில் இப்படி செய்யாது. அது பாட்டாளி மக்கள் கட்சி மேடையை எடுத்துக்கிட்டாலே அது பல இடங்களில் அவதூறாக பேசியிருக்கு, அநாகரிகமாக பேசியிருக்கு, சாதி வெறியை தூண்டுற மாதிரி பேசியிருக்கு, வன்முறையாக பேசியிருக்கு, சட்ட ஒழுங்கு சீர்கேடுற மாதிரி பேசியிருக்கு, இப்படி பல விதங்களில் பேசியிருக்கு. பத்திரிகையாளர்களுக்கு கொலை மிரட்டல் கூட விடுத்திருக்கு. ஆனால் எந்த விஷயத்துக்கும் அது ரியாக்ட் பண்ணதில்லை, பதிலளித்ததில்லை, பொறுப்போடு நடந்துக்கிட்டதில்லை பாட்டாளி மக்கள் கட்சி. ஆனால் இப்போதைய காலகட்டம் வந்து சோசியல் மீடியா காலகட்டம் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு ஒரு நெருக்கடியை தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருக்கு. நாம் இது குறித்து ஏற்கனவே பேசி தொடர்ந்து மக்களோட இளைஞர்களோட கேள்விகளுக்கு பதிலளிக்கணும் அப்படிங்கிற ஒரு நிர்பந்தம் ஏற்பட்டிருக்கிறதே ஒரு மிகுந்த வரவேற்புக்குரிய விஷயமா நம்ம பார்க்குறோம். அந்த விதத்தில் சோசியல் மீடியாவை நம்ம இன்னும் கொண்டாட வேண்டியிருக்கு. இப்போ நம்ம அண்ணன் அன்புமணி ராமதாஸ் பேசுறதுக்கு வருவோம். அவர்கிட்ட இந்த ஆர்டிஐ தகவல் குறித்து கேட்குறாங்க, இது குறித்து இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க, இந்த மாதிரிலாம் தகவல் வெளிவந்திருக்கே அப்படின்னா அது பொய்யான தகவலுங்க, அது தவறாக தகவலை வெளிவிட்டு இந்த மாதிரி பரப்பிக்கிட்டு இருக்காங்க, இடஒதுக்கீட்டுக்கு எதிராக பேசிக்கிட்டு இருக்காங்க, அது பொய், முற்றிலும் பொய் அப்படின்னு சொல்லிட்டு அதை மறுத்திருக்கார். அந்த ஆர்டிஐ தகவலையே மறுத்திருக்கார். நமக்கு தெரிஞ்சு ஆர்டிஐ ரைட் டு இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிற அந்த ஆர்டிஐ மூலமாக பெறப்படுற தகவல் வந்து அப்படி எந்த இடத்துலையும் பெருசாக தவறான தகவலாக இருந்திருக்காது. என்ன அரசாங்கத்தில் இருக்கோ என்ன நிர்வாகத்தில் இருக்கோ அந்த தகவலை எடுத்து தான் கொடுப்பாங்க. தான் சொந்த விஷயத்தெல்லாம் அதில் திணிச்சு போட்டு அந்த மாதிரி தரமாட்டாங்க. ஏன்னா அது அரசாங்கத்தோட டேட்டா, அதை மாற்றியெல்லாம் தரமாட்டாங்க. ஒருவேளை அண்ணன் அன்புமணி ராமதாஸ் சொன்ன மாதிரி தகவல் இல்லை, தகவலை தேடிக்கிட்டு இருக்கோம், இன்னும் கொஞ்சம் காலம் தேவைப்படும், இன்னும் கொஞ்சம் நேரம் தேவைப்படும் அப்படின்னு வேணால் பதில் கொடுக்க வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி நிறைய பேருக்கு செஞ்சுருக்காங்களே தவிர கொடுத்த தகவல் பொய்யான தகவல், இருக்கிற தகவலுக்கு மாறான தகவல் அப்படின்னு ஆர்டிஐயில் இதுவரைக்கும் வெளிவந்ததான் நான் கேள்விப்படல. ஒருவேளை அந்த ஆர்டிஐ தகவல் பொய் அப்படின்னு அவர் உறுதியாக நினச்சார்னா தகவலை கொடுத்த அந்த அதிகாரிகள் மீது, அந்த டிபார்ட்மெண்ட் மீது, அந்த துறை மீதே இவர் சட்ட நடவடிக்கை எடுக்கலாம், வழக்கு தொடுக்கலாம். எப்படி நீங்கள் நிர்வாகத்தில் இல்லாத தகவலை கொடுக்கலாம், மாறான தகவல் கொடுத்தவங்க மேலே வழக்கு தொடுத்து நடவடிக்கை எடுக்கலாம். அப்படியெல்லாம் விட்டுட்டு வெறும் அரசியல் பத்திரிகையாளர் சந்திப்பு, என்கிட்ட நீ இருக்குன்னு கேள்வி கேட்டனா நான் இல்லைன்னு சொல்வேன், நீ இல்லைன்னு கேள்வி கேட்டனா நான் இருக்குன்னு சொல்வேன் அப்படிங்கிற மாதிரி பொத்தாம் போக்கில் போகிற போக்கில் பேசிட்டு போயிடக்கூடாது. நாம் ஒரு தலைவராக இருக்கோம், நாம் ஒரு தமிழ்நாடு அளவில் அறிஞ்ச முகமாக இருக்கோம், அரசியல் தலைவராக இருக்கோம், நம்மளை பின்பற்ற ஒரு கூட்டம் இருக்குது. அப்போ அவங்களுக்கு அறிவு வழிகாட்டியாக நம்ம இருக்கணுமே தவிர அறியாமையை புகுத்துறவங்களாக நம்ம இருக்கக்கூடாது அப்படிங்கிற அக்கறையோட எல்லா அரசியல் தலைவர்களும் பயணிக்கணும் அரசியல் அப்படின்னு நம்ம கேட்டுக்கிறோம். அடுத்து நீங்க தமிழ்நாடு அரசுக்கு அழுத்தம் கொடுக்கிற அளவுக்கு, அவங்க கிட்ட கோரிக்கை வைக்கிற அளவுக்கு ஏன் நீங்க ஒன்றிய பாஜக அரசு கிட்ட இந்த சாதிவாரி கணக்கெடுப்பு கொடுத்து பேசவே மாட்டீங்க, அவங்க கிட்ட கோரிக்கையை வைக்க மாட்டீங்க அப்படின்னு பத்திரிகையாளர்கள் கேட்டா அதுக்கு அவர் தர பதில நீங்களே பாருங்க. தமிழக அரசு வந்து மத்திய அரசாங்கம் வந்து நிச்சயமா நாங்க கேட்க போறோம், நாங்க உறுதியா நாங்க கேட்போம், கேட்டுட்டு இருக்கிறோம் இனியும் நாங்க கேட்க போறோம். மத்திய அரசு அதாவது 2026 தான் வந்து சென்சஸ் எடுப்பாங்க. என்ன சொல்லியிருக்காரு பார்த்தீங்களா, அவங்க 2026 எடுப்பாங்க, இல்லை எடுக்காமலேயும் போகலாம், ஆனால் எங்களுக்கு இப்போ வேணும் நாங்கள் 10 நாள் கழித்து, 1 வாரம் கழித்து பிரியாணி கேட்கல, இன்னைக்கு சோறு கேட்குறோம் அப்படின்னு மோடி அரசுக்கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்கோம், இனிமேலும் கேட்போம் அப்படின்னு மூணு காலத்துலேயும் பதில் சொல்கிறார். அதே தமிழ்நாடு அரசுக்கிட்ட மட்டும் இவங்க பாமக நிறுவனர் ராமதாஸ் அவர்களும் அன்புமணி ராமதாஸ் அவர்களும் எப்படி இருக்குன்னா பாஜக கிட்ட தடை கொடுக்குறாங்க, மூணு காலத்துலேயும் பதில் சொல்கிறாங்க. ஆனால் தமிழ்நாடு அரசாக இருந்தால் மட்டும் அண்டம் கிடுகிடுன்னு நடுங்க, ஆகாசம் நடுநடுங்க, என்னமோ நடக்க போகுது, ஏதோ செய்ய போகிறோம், ஊமை சனங்கள் பேச போகிறாங்க, ஐயா ஜாலி அப்படின்னு
மிரட்டல் துணியில நாங்கள் இந்த தமிழ்நாடியை ஸ்தம்பிக்க வைப்போம், தமிழ்நாடியை இயங்க விடாமல் தடுப்போம், அரசுக்கு மிரட்டல் விடுக்கிற துணியில தமிழ்நாடு அரசுக்கு மட்டும் அழுத்தங்களை தராங்க. இது ஏன் மோடி கிட்ட தரமாட்டீங்க? இது ஏன் ஒன்றிய பாஜக அரசு கிட்ட தரமாட்டீங்க? அவங்க கிட்ட இது வரைக்கும் நீங்க குரலை உயர்த்தி பேசியே தமிழ்நாட்டு மக்கள் பார்க்கலையே. சுப்ரீம் பவர், உச்சபட்ச அதிகாரம் கொண்ட ஒன்றிய அரசோட இவர் கூட்டணி ஆட்சியில் இருக்கார். இவரோட ஃப்ரெண்டு கூட இவர் கூட்டணியில் இருக்கார். இவங்க அப்பாவோட ஃப்ரெண்டு கூட இவர் கூட்டணியில் இருக்கார். அப்படி 10 வருஷமா கூட்டணியில் இருந்தும் மக்களுக்கு தேவையான, வன்னியர்களுக்கு தேவையான, இடஒதுக்கீடுக்கு தேவையான சாதிவாரி கணக்கெடுப்பை இவர் சாத்தியப்படுத்தல. அந்த 10 வருஷத்துக்கு முன்னாடி 2004 இவர் அமைச்சராகவே இருந்திருக்கார். ஒன்றிய சுகாதாரத்துறை அமைச்சர் பலம் பொருந்திய பதவியில் இருந்திருக்கார். ஆட்சியில் பங்கு பெற்றிருக்கார். மாநிலங்கள்லையும் ஒன்றியத்திலையும் கணிசமான நாடாளுமன்ற உறுப்பினர்களையும் சட்டமன்ற உறுப்பினர்களையும் வைத்திருக்காங்க. வெற்றி தோல்வியை நிர்ணயிக்கிற அளவுக்கு 20 வருஷத்துக்கு முன்னாடி பாட்டாளி மக்கள் கட்சி இருந்திருக்கு தமிழ்நாட்டு அளவில். அப்படி இருக்கும்போது அப்பையும் நாம் சொல்லலை, ஏன்பா அது இப்போ எழுந்த கோரிக்கைப்பா, இதை போய் நீங்கள் 20 வருஷத்துக்கு முன்னாடி கேட்டுக்கிட்டு இருக்கீங்க அவர்கிட்ட அப்படின்னா, அதை நாம் சொல்லலை, அவரே சொல்லியிருக்கார். பாருங்க, நான் இப்போ மட்டும் கிடையாது, நான் அமைச்சராக இருந்த நேரத்திலிருந்து இந்த கோரிக்கை வச்சுட்டு இருக்கிறோம். நான் அமைச்சராக இருந்த நேரத்தில் 135 நாடாளுமன்ற உறுப்பினர்கள்ட்ட கையெழுத்து வாங்கி அன்றைய அமைச்சர் உள்துறை அமைச்சர் சிவராஜ் பட்டேலில் போய் பார்த்து நீங்கள் உடனடியாக ஜாதிவாரி கணக்கெடுப்பு கூட சென்சஸ் கூட நடத்தணும்னு சொல்லிட்டு நாங்கள் கோரிக்கை வச்சோம். இப்படி 20 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தே இந்த கோரிக்கை இருக்குங்கிறாரு. இவர்கிட்ட அதிகாரம் இருக்கும் போதும் செய்யலை, இவர் கட்சி பலம் வாய்ந்ததா இருக்கும் போதும் செய்யலை, இவர் கட்சி இவர் ஃப்ரெண்டோட கட்சி கூட கூட்டணியில் இருக்கும் போதும் செய்யலை, இப்பவும் கூட்டணியில் தொடர்ந்துருக்காங்க, இப்பவும் இவர் ஃப்ரெண்டான மோடி கூட்ட ஆட்சி தான் ஒன்றியத்தில் நடந்திருக்கு, இப்பவும் செய்யலை. ஆனால் தமிழ்நாட்டுக்கிட்ட மட்டும் வந்து கப்பார் செய்யலன்னா அண்டம் நடுநடுங்க பார்த்துக்க, கிடுகிடுன்னு நடுங்க போது பார்த்துக்க, ஏதோ செய்ய போகிறோம், என்னமோ நடக்க போகுது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதே பாட்டாளி மக்கள் கட்சி நிர்வாகிகள் கிட்ட கூட நான் கேட்குறேன், இந்த நிர்வாகிகள் என்ன பண்ணுறாங்க, பாட்டாளி மக்கள் கட்சியில் மாவட்ட செயலாளர் அது இதுன்னு போஸ்டிங்கை வாங்கிக்கிட்டு, நிர்வாகத்தை வாங்கிக்கிட்டு மாவட்ட ரீதியில் லாபி பண்ணிக்கிட்டு இருக்காங்க, அவங்க பதவி இருக்கிற ரீதியில் லாபி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஏதாவது ஒரு யூடியூபர் இன்னைக்கு கூட குடியாத்தங்குமரன் பாமகவை விமர்சித்தாருன்னு மாவட்டந்தோறும் காவல் நிலையத்தில் கம்ப்ளைண்ட் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. குடியாத்தங்குமரன் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், அவர் பேசினது வைரலாச்சு. அப்படி தன்னிச்சையாக கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க, தன்னிச்சையாக அவருக்கு எதிராக போராட்டம் பண்ணுறாங்க. யாராவது பேசுனாங்கன்னா அவங்க கருத்துரிமைக்கு எதிராக போராட்டம் பண்ணுறது, அவங்களுக்கு நெருக்கடி கொடுக்கறத பண்ணுறீங்க. இதே பாமக நிர்வாகிகள் இந்த சாதிவாரி கணக்கெடுப்பை எடுக்கணும்னு ஒன்றிய அரசு எதிர்த்து போராட்டம் பண்ணுங்களேன், சரிப்பா உங்கள் விருப்பப்படியே மாநில அரசை கூட எதிர்த்து போராட்டம் பண்ணுங்களேன், மது ஒழிக்கணும் எதிர்த்து போராட்டம் பண்ணுங்களேன், கள்ளக்குறிச்சி விசச்சாராய மரம் நடந்திருக்கு, இந்தியா ஃபுல்லாக மதுவிலக்கு வேணும், குறைஞ்சபட்சம் தமிழ்நாட்டுக்காவது மதுவிலக்கு வேணும், நீங்கள் தன்னிச்சையாக போராட்டம் பண்ணுங்களேன். ஐயாவை பேசிட்டாங்க, எங்கள் தலைவரை பேசிட்டாங்கன்னா கம்ப்ளைண்ட் கொடுக்க போகிறீங்களா, தன்னெழுச்சியா நெருக்கடி கொடுக்க போகிறீங்களா, தன்னெழுச்சியா சுதந்திரத்தை அதாவது கருத்துரிமையை பறிக்க போகிறீங்களா, தன்னெழுச்சியா? இப்போ ஏன் உங்கள் கட்சி உங்கள் கட்சியோட கொள்கை தானே மது ஒழி மது விளக்கும் மது ஒழிப்போம் சாதிவாரி கணக்கெடுப்போம், நீங்கள் தன்னெழுச்சியாக போராட்டம் பண்ண வேண்டியதானே? தலைமைக்கிட்ட அனுமதி கேட்டு கடிதம் கொடுத்து வெயிட் பண்ணிகிட்டு இருக்கீங்களா? பர்மிஷன் வரலையா? இன்னும் எல்லா டிபார்ட்மெண்ட்லேயும் கையெழுத்து போடலையா? உங்களுக்கு அனுமதி கடிதம் வரலையா? அப்படி அனுமதி கடிதம் வரலன்னா உங்கள் தலைமை பேசுகிற சாதிவாரி கணக்கெடுப்பு, வன்னியர்கள் மீதான அக்கறை, மது ஒழிப்பு அப்படிங்கிறது எல்லாமே போலியா? உங்களுக்கு அனுமதி கொடுக்க மாட்டுறாங்களா போராட? இல்லை தலைமையில் இருக்கிறவங்களும் நிர்வாகத்தில் இருக்கிறவங்களும் எல்லாமே ஒரே மாதிரியான வெறும் அரசியல் மட்டும்தான் பண்ணுறீங்க, மக்கள் மீது உண்மையான அக்கறை இல்லை, இளைஞர்களை அறியாமையில் வீழ்த்தி ஏமாற்ற தான் செய்கிறீங்களா உங்களோட சுயலாபத்துக்காக? கேள்வி எழுதா இல்லையா? மற்ற எல்லாத்துக்கும் பண்ண முடியுதில்லை, அண்டம் கிடுகிடுங்க வைக்க முடியுதில்ல, மரத்தை வெட்டி ரோட்டில் போட முடியுதில்ல, போடுங்க சாராய கடை முன்னாடி டாஸ்மார்க் இழுத்து மூடுங்க, யார் யாராவது உங்களை எதிர்த்து கருத்து பதிவு பண்ணுவாங்களா? அப்பா பாட்டாளி மக்கள் கட்சி மது ஒழிப்பு கொண்டு வந்துடும் போலையே, 2 நாளில் எந்த கடையும் திறக்க முடியாது போலையே, நெருக்கடி கொடுத்துட்டாங்கடா அப்படின்னு சொல்ல மாட்டாங்க? யாராவது உங்களை எதிர்த்து கருத்து பேசுவாங்களா? இதுக்கெல்லாம் அரசாங்கத்துக்கு நெருக்கடி கொடுங்க சார், ஒன்றிய அரசுக்கு நெருக்கடி கொடுங்க சார், ஒன்றிய அரசு அலுவலகங்களை முற்றுகையிடுங்க சார், சாஸ்திரி பவனை முற்றுகையிடுங்க சார், ஆளுநர் மாளிகையை முற்றுகையிடுங்க சார். நாங்கள் சூதாட்ட ஒழிப்பு சூதாட்ட ஒழிப்புன்னு பேசுகிறீங்க, சூதாட்டக்காரர்களை கூப்பிட்டு வச்சு ஆளுநர் மாளிகையில் மீட்டிங் போடுறாரு சார், அவரை எதிர்த்து நீங்கள் போராட்டம் பண்ணுங்கள் சார், கட்சி நிர்வாகிகளே தன்னெழுச்சியாக பண்ணுங்கள், உங்களோட கொள்கை அது தானே, அதெல்லாம் பண்ண மாட்டீங்களா? அடுத்தடுத்து கேள்வி கேட்கும் போதுன்னு இருங்க 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 எதுக்கு கொந்தளிக்கிறீங்க, நான் தான் கோவப்படணும்,
பதமாக கேளுங்க, குணமாக சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு சப்பா இப்போவே கண்ணை கட்டுதா அப்படிங்கிற ரேஞ்சுக்கு அந்த பத்திரிக்கையாளர் சந்திப்பை நடத்தினாரு. பதமாக கேளுங்கய்யா, குணமாக கேளுங்க, குணமாக சொல்லணும், அப்படி சொன்னால் நான் கேட்டுப்பேன், நான் சொல்கிறதையும் நீங்கள் குணமாக கேட்டுட்டு போயிருங்க. என்னப்பா என்ன அவசரம், அவ்வளோ உணர்ச்சி படுறீங்க, என்ன அது, நான் தான் உணர்ச்சி வசப்படணும், நீங்கள் நிம்மதியா, நீங்கள் அமைதியாக கொஞ்சம் பதமாக கேளுங்க. அன்புமணி ராமதாசுக்கு கிடுக்கு பிடி கேள்விகள் இல்ல கொஞ்சம் நெருக்கடியான கேள்விகள் கேட்டா, ரொம்ப கிடுக்கு பிடி கேள்வி எல்லாம் அவர்கிட்ட பெருசா கேக்குறது இல்ல, கொஞ்சம் நெருக்கடியா அப்படி இப்படி ரிப்பீட்டடா அவர் சொல்ற பதில இருந்து கேள்வி கேட்டாலே உடனே பத்திரிக்கையாளர்களை பார்த்து தண்ணி கொடுங்க, தண்ணி கொடுங்க, தண்ணி குடிங்க, தண்ணி குடிங்க, எப்போ அவருக்கு தண்ணி கொடுங்கப்பா அப்படிங்கிற டைலாக்காக அவர் ஃபிக்ஸ்டாக வச்சுருக்காரு. அதை பேசுகிற மாதிரி நீங்கள் அந்த டயர் நக்கின்னு சொல்லிட்டு ஏடிஎம்கே கூட கூட்டணி சேர்ந்தப்போ சரி, அதுக்கடுத்து பல இடங்களில் அவர் பத்திரிக்கையாளர்களை பார்த்து தண்ணி கொடுப்பா, தண்ணி கொடுப்பான்னு சொல்லி பேசியிருக்காரு. அது எதை உணர்த்துது அப்படின்னா, அந்த நேரத்துலலாம் அவருக்கு தண்ணி கொடுக்குற நிலைமையை இல்லை அவருக்கு தண்ணி காட்டிட்டாங்க பத்திரிக்கையாளர்கள் அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். தண்ணி காட்டிய பத்திரிக்கையாளர்கள்னு தம்மனையிலே வைக்கலாம். அந்த அளவுக்கு தான் பல இடங்களில் பத்திரிக்கையாளர் சந்திப்பில் தெரிச்சு ஓடிக்கிட்டு இருக்காரு நம்ம மருத்துவர் அன்புமணி ராமதாஸ். அதுக்கடுத்து இன்னொரு ரெண்டு மூணு கேள்வி வந்து முக்கியமான கேள்வி. என்ன கேட்குறாருன்னா, நாங்கள் 14% இருக்கும், அம்பாசங்கர் கமிஷன் படி அந்த அறிக்கைப்படி வன்னியர்கள் 14% இருக்கும், 14% தான் நீங்கள் 20% கொடுக்கணும், நாங்கள் குறைச்சலாக 10% கேட்குறோம். ஆனால் 10.5% இந்த அரசாங்கம் கொடுக்காமல் இப்படியெல்லாம் போய் பேசிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்கிறார். நீங்கள் 15%, 17%, 11% இருக்கிறதா சொல்கிறீங்க, நாங்கள் 10.5% தானேப்பா கேட்குறோம், அப்போ உங்களுக்கு 2 ரூபா லாபம் தானே, அப்புறம் ஏன் நீ லாபத்தை பார்க்காம, ஏன் நீ 10.5% கொடுக்காம, நீ ஏன் இது மாதிரிலாம் தகவல் எடுத்து சொல்லிக்கிட்டு இருக்க அப்படின்னு இன்டலெக்சுவலாக பேசிவிட்டார். உங்களுக்கு கொடுத்த தகவலில் இந்த மாதிரி இதிலெல்லாம் இல்லைன்னு நீங்கள் கேட்கலாம், இல்லை இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்தி கொடுங்க அப்படின்னு கேட்கலாம், இல்லை சாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்து அந்த சதவீதத்துக்கு தகுந்த மாதிரி கொடுங்க அப்படின்னு நீங்கள் கேட்கலாம், கோரிக்கை வைக்கலாம். ஆனால் இவர் எப்படி சொல்கிறாரு பாருங்கள், நீங்கள் 13%, 15% இருக்குது அப்படின்னு ஆர்டிஐயில் சொன்னால், நாங்கள் 10.5 தானே கேட்குறோம், அப்போ உங்களுக்கு லாபம் தானே, அப்போ ஏன் நீங்கள் செய்ய மாட்டீங்க, பிங்கிலிக்கா பிலாப்பி அப்படின்னு கேட்குறார். ஒருவேளை 10.5% மட்டும் கொடுத்து அவங்கள அதுக்குள்ளே அடக்கி மற்றவர்களோட வாய்ப்பை பறிக்கலான்னு அவங்க யோசித்தா கூட இவர் விட மாட்டார் போல். 10.5 நீங்கள் சுருக்கிட்டு நீங்கள் பரவாயில்ல சுருக்கிங்க உங்களுக்கு லாபம் தானே அப்படின்னு மற்றவங்களுக்கு வாய்ப்பு பறிபோனா போது, நாங்கள் முத்திரையை குத்திக்கிட்டு வீடியோ போடணும், நீ முதல்ல 10.5 கொடு அப்படிங்கிற மாதிரி தான் கேட்டுக்கிட்டு இருக்கார். இது எந்த விதத்தில் நியாயம் அப்படின்னு பார்க்கிற மக்களே, பாட்டாளி மக்கள் கட்சி உண்மை தொண்டர்களே புரிஞ்சுக்க. அடுத்து அதனோட தொடர்ச்சியாகவே சில சமூகங்கள்லாம் 6.7% தான் இருக்குது, ஆனால் அவங்களுக்கு 15%லாம் 20% கொடுக்குறீங்க, எங்களுக்கு நாங்கள் 14% இருக்கோம், எங்களுக்கு 10.5% கூட கொடுக்க மாட்டீங்க அப்படின்னு கேட்குறாரு. 6.7% அப்படின்னு அவர் எந்த சமூகத்தை சொல்கிறாருன்னு தெரியல. சரி, அவர் எந்த சமூகத்தை வேணால் சொல்லியிருக்கட்டும், ஆனால் அவர்கிட்ட நம்ம கேட்க வேண்டிய கேள்வி என்னென்னா, 6.7% உள்ள சமூகத்தை நீங்கள் கேள்வி கேட்குறீங்க, ஆனா 1% இல்ல குறைஞ்சபட்சம் 3% இருக்கிற பார்ப்பனர்களை நோக்கி உங்க கேள்வியே வர மாட்டேங்குதே, உங்க அரசியல் வரலாறுலயே அப்படி ஒரு வார்த்தையை நீங்க பயன்படுத்தி நாங்க பார்க்கலையே. தமிழ்நாட்டோட அரசியல் ஹார்ட் கோர் அடிப்படைய பேஸ்மெண்ட்டே ஆரியம் வெசஸ் திராவிடம் தானே, பெரியார் வெசஸ் ஆரியம் தானே, பெரியார் என்ன பேசினாரு, யாரை எதிர்த்தாரு, யாரை காயின் பண்ணாரு, யார் நம்ம உரிமையை பறிச்சிருக்காங்கன்னு சொன்னாரு. பாஜக மட்டும்தான் அந்த ஆரியம் வெசஸ் திராவிடமோ பார்ப்பனியத்தை பற்றியோ பேசாத ஒரு கட்சியா தமிழ்நாட்டில் இருக்க முடியும். மீதி சீமானுங்கிற டுபாகூர் எல்லாம் கூட சும்மா பொழப்பு காட்சியாக மாதிரி எங்கேயாச்சும் ஒரு இடத்துல ஆரியத்தை எதிர்த்து பேசியிருக்கலாம், நான் திராவிடத்தையும் எதிர்க்கிறேன் ஆரியத்தையும் எதிர்க்கிறேன்னு சொல்லிட்டு சப்பக்கட்டு கட்டலாம். ஆக மொத்தத்தில் வெறும் வாய்வார்த்தைக்காகவாவது எல்லா கட்சியும், பாஜகவை தவிர எல்லா கட்சியும் ஆரிய எதிர்ப்பு பார்ப்பனிய எதிர்ப்பை கடைபிடிக்குது, பேசுது, அரசியலாக வச்சிருக்கு. ஆனால்
பாட்டாளி மக்கள் கட்சியோட வழித்தோன்றல்களே அடிப்படையே பெரியாரும் அம்பேத்கரும் மார்க்ஸும் சொல்லிட்டு அந்த கட்சியோட தலைமை பொறுப்பில் இருக்கிற தலைவராக இருக்கிற அன்புமணி ராமதாஸ் ஒரு இடத்துல கூட ஆரியத்தை பற்றியோ பார்ப்பனியத்தை பற்றியோ வாய் கூட திறந்து பேச மாட்டார். 6.7% இருக்கிறவங்களுக்கு 15% கொடுக்குறேன்னு கேட்ட மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் ஒரே 1% இருக்கிறவங்களுக்கு 10% இடபிள்யூஎஸ் இடஒதுக்கீடு கொடுக்குறாங்க. இது எவ்வளோ பெரிய சமூக அநீதி! இங்கு நாங்கள் 1%, 2%, 3%க்கெல்லாம் போராடிக்கிட்டு இருக்கோம், இவ்வளோ பெரிய வன்னியர் சமூகங்கிறோம், 14% இருக்கோம் அப்படின்னு நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம், நமக்கு 10.5% அரசியல்வாதிகள் வந்து வேட்பாளர்களை நிப்பாட்ட வேண்டியது அவர்களோட கடமை, அவங்களுக்கு அது நிப்பாட்டி தான் ஆகணும். அதில் என்னத்துக்கு தனி தொகுதி பொது தொகுதி அப்படின்னு சொல்லிட்டு, அது மட்டும் இல்லாமல் சாதிய சாதின்னு சொன்னால் தான் அதை அழுக்குன்னு நினச்சி நம்ம விடுறதுக்கான வாய்ப்பாவது இருக்குது, ஏன் சமூகம் சமூகம்னு குறிப்பிடுறீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க. இதில் ரெண்டாவது கூட சரி, அவங்க ஏதோ சாதி ஒழிப்பில் அந்த இதில் கேட்குறாங்க, அவங்க கொஞ்சம் அறியாமையில் உள்ள பத்திரிகையாளரை தான் நம்ம பார்க்க முடியுது. ஏன்னா தனி தொகுதி பொது தொகுதி வேணாம், அரசியல்வாதிகளோட கடமை வேட்பாளர்களை நிப்பாட்டுறது அப்படிங்கிறது ஒரு அறியாமையின் ஊடாக வெளிப்படுற ஒரு கேள்வி தான். எங் தனி தொகுதினாவது கொடுத்தாவது, இன்னைக்கு தனி தொகுதின்னு கொடுத்து அதில் ஊர் தலைவராக ஜெயித்தாலும் கவுன்சிலராக ஜெயித்தாலும் அவங்கள அந்த நாற்காலியில் அமர விடாமல் எவ்வளோ அராஜகம் நடக்குது, ஒடுக்குமுறைகள் நடக்குது, எத்தனை கம்ப்ளைண்ட் தலைவர்கள் மூலமாக கொடுத்து அங்கே இருக்கிற ஆதிக்க சாதியினர் இல்லை முன்னாள் தலைவர் மேலே எத்தனை கம்ப்ளைண்ட் இருக்குது தமிழ்நாடு முழுக்க, எவ்வளோ ஒடுக்குமுறைகள் நடந்துகிட்டு இருக்கு. இடஒதுக்கீடு கொடுத்தாலே, தனி தொகுதி கொடுத்தாலே அதிகாரம் பெற முடியல ஒடுக்கப்பட்ட மக்கள், பட்டியலினத்து மக்கள் அதிகாரம் பெற்றாலும் அந்த அதிகாரத்தை உணர முடியாத அளவுக்கான ஒடுக்குமுறைகளை சந்திக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது நம்ம தனி தொகுதி பொது தொகுதி வேணாம், அரசியல் கட்சிகளோட கடமை வேட்பாளர்களை நிப்பாட்டுறதுன்னு போற போக்கில் பொத்தாம்பதுவா பேசிடக்கூடாது. அடுத்து அவங்க கேட்ட கேள்வி, ஏன் சமூகம்னு குறிப்பிடுறீங்க, சாதின்னு குறிப்பிடலாம்ல அப்படின்னு பத்திரிகையாளர் கேட்டாங்க. அதுக்கு நாம் பதில் சொல்கிறத விட மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் சும்மா பக்காவா சாமியா கெத்தா ஸ்டைலாக அவர் பதில் சொன்னார். அது என்ன பதில் அப்படின்னா, ஆமாம் கூப்பிடக்கூடாது, சாதி ஒழிக்கிறது தான் பாட்டாளி மக்கள் கட்சியோட முழு முதல் கடமைங்க, அதுக்காக தான் நாங்கள் போராடிக்கிட்டு இருக்கோம். கடந்த 400 அதாவது காலங்காலமாக சாதி இருக்குன்னு சொல்லிட்டு நான் கூட 2000-3000 வருஷம் சொல்லுவார்னு நினச்சேன். காலங்காலமாக சாதி இருக்குது, 500-600 வருஷமாக சாதி இருக்குது, அதை ஒழிக்கத்தான் பாட்டாளி மக்கள் கட்சி போராடுது அப்படின்னா பாட்டாளி மக்கள் கட்சி தலைமை கிட்ட எவ்வளவு வரலாற்று குறைபாடு இருக்குது, வாசிப்பு குறைபாடு இருக்குது அப்படிங்கிறத ரொம்ப தெல்ல தெளிவாக இப்போ நம்மளால் தொடர்ந்து கவனிக்க முடியுது. அவர் வெறும் நிர்வாகம் அட்மினிஸ்ட்ரேஷன் திட்டம் நலத்திட்டம் இது மட்டுமே அரசியல் நினச்சி அவரோட அரசியல் காலம் முழுக்க பயணிச்சுக்கிட்டு இருக்காரு. ஆனால் அதை தாண்டி ஒரு அரசியல் கட்சிக்கு கொள்கையும் கோட்பாடும் தான் மிக வலிமையானது, அதுதான் கட்சிக்காரங்களை வலுப்படுத்தும், கட்சியை வலுப்படுத்தும், மக்களுக்கு நன்மை பயக்கும் அப்படிங்கிறத இந்த நொடி வர உணராத ஒரு தலைமையாக தான் மருத்துவர் அன்புமணி ராமதாசை நம்மளால் பார்க்க முடியுது. எப்படி ஒரு 500-600 வருஷம் இருக்குது சாதி கொடுமை, அதை ஒழிக்க நாங்கள் போராடி இருக்கோம் அப்படிங்கிறாரு. அதாவது எங்க நோக்கமே வந்து சாதியை வந்து ஒழிக்கணும், இதுதான் எங்க கட்சி தொடக்கத்தில் வந்து கட்சியினுடைய கொள்கை. எப்படி நீங்க ஒழிப்பீங்க? ஏன்னா காலங்காலமா இது வந்து 500-600 ஆண்டு காலமாக சாதியின் அடிப்படையில் தான் இன்னைக்கு சமூக அநீதிகள்லாம் நடந்துட்டு வரும், இன்னைக்கு வரைக்கும் நடந்துட்டு வருது. எங்களுடைய நோக்கமே அதுதான். எப்படி நீங்க அழிப்பீங்க? எப்படி நீங்க சாதியை ஒழிப்பீங்க? சாதியை எப்படி ஒழிக்கணும், எப்படி ஒழிக்கணும் அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்டு பதில் சொல்ல வந்தாரு. நான் ஷாக் ஆயிட்டேன், அப்படியே ஷாக் ஆயிட்டேன்னா பாருங்க, அந்த மாதிரி ஏதோ சொல்ல போறாரு இவரு. உடனே அன்னிலியேஷன் ஆஃப் காஸ்ட் அம்பேத்கர் எழுதியிருக்காரு, சாதியை அழித்துளித்தல் முறை அப்படின்னு சொல்லிட்டு புத்தகம் எழுதியிருக்காரு. அம்பேத்கரோட அந்த புத்தகத்தை அம்பேத்கர் கையிலேந்தி அவர் சொன்ன வழிமுறைப்படி நம்ம சாதியை ஒழிக்கணும் அப்படின்னு பேசுவாருன்னு நான் எதிர்பார்த்தேன். இல்லை,
அதையும் ஏமாத்திவிட்டாரு. சரி, அம்பேத்கர் மேலதான் இவருக்கு ஏதோ கசப்பு போல. அடுத்து நம்ம அறிஞர் அண்ணாவை சொல்லுவார் போல. இங்க பாருங்க, இங்க பாருங்க, அறிஞர் அண்ணா சொல்லியிருக்காரு பாருங்க. அறிஞர் அண்ணா புத்தகம் எழுதியிருக்காரு பாருங்க, ஆரிய மாயைன்னு புத்தகம் எழுதியிருக்காரு பாருங்க. அந்த ஆரிய மாயையில நம்ம மூளையில இந்த ஆரியம் எப்படி விளங்கிட்டு இருக்கு, நாம எப்படி ஆரிய மாயையில சிக்கியிருக்கோம், அதுல இருந்து எப்படி விடுபடணும் அப்படின்னு பல நூற்றுக்கணக்கான மேற்கோள்களை காட்டி, பல எடுத்துக்காட்டுகளை காட்டி அறிஞர் அண்ணா புத்தகம் எழுதியிருக்காருங்க ஆரியமாயினே. அதை பாருங்க, அதை படிங்க, அதை எடுத்து அதை மக்கள்கிட்ட பரப்பி, இளைஞர்கள்கிட்ட பரப்பி ஒரு மனமாற்றம் ஏற்படுத்தி மூளையில் உள்ள சாதி விலங்க தகர் தெரியும் அப்படின்னு பேசுவாருன்னு எதிர்பார்த்தங்க. ஆனால் அவர் என்ன பேசினாரு, அம்பேத்கரையும் அண்ணாவையுமே மேற்கோள் காட்டல. மிக முக்கிய தலைவர்கள், மிக முக்கிய தலைவர்கள் பெரியார். பெரியார் எப்படி காயின் பண்ணார், எப்படி பார்ப்பனியத்தை காயின் பண்ணி அதை எப்படி சாதிய தீண்டாமையில் தளர்வுகளை கொண்டு வந்தார், சாதிய ஒடுக்குமுறைகளை தளர்வுகளை கொண்டு வந்தார், எவ்வளோ பெரிய விஷயம் சாதி பேரை ஒழிக்கிறது, பேர் நம்ம பேருக்கு பின்னாடி அதை செஞ்சுருக்காரு, அவரோட வழிமுறைகளை பின்பற்றி தான் நம்ம சாதியை ஒழிக்கணும், இப்படியெல்லாம் பேசுவார், இதெல்லாம் மேற்கோள் காட்டுவார். அதைத்தான் பாட்டாளி மக்கள் கட்சி இனிமேல் இயக்கமாக முன்னெடுக்கும் போது அப்படி இப்படின்னு தலைமையாச்சே, பிஎம்கே 2.0 ஆச்சே, புது தலைமை புது வேகம் அப்படின்லாம் பேசுவார்னு பார்த்தா ஒன்றும் இல்லை, புஷ்ஷுன்னு போச்சு. அப்படி தான், அதுக்கு தான் ஒழிக்க வந்திருக்கோம். 500-600 வருஷமாக இருக்கு, நாங்கள் அதை ஒழிக்கத்தான் போராடிக்கிட்டு இருக்கு. பாட்டாளி மக்கள் கட்சி அதைத்தான் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்கு, இனிமேலும் செய்யும். எல்லாருக்கும் கல்வி வேலை வாய்ப்பு கொடுத்துட்டா எல்லா சாதியெல்லாம் ஒழிஞ்சிரும், சமமாயிடும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். கல்வி வேலை வாய்ப்பு கொடுக்கணும், அவங்களோட வாழ்க்கை தரத்தை முன்னேற்றணும், அதில் நமக்கு மாற்று கருத்து இல்லை. ஆனால் கல்வியும் வேலை வாய்ப்பும் ஒரு சமூகத்தில் ஒரு ஸ்டேட்டஸ்க்கு வந்துட்டாலுமே சாதி ஒழிஞ்சிருமா அப்படின்னா கிடையாது. அண்ணா சொன்ன மாதிரி, அம்பேத்கர் சொன்ன மாதிரி, பெரியார் சொன்ன மாதிரி, அது மூளையில் இடப்பட்ட விலங்கு, அதை உடைக்காமல் பிரச்சாரம் பண்ணாமல் இவங்களை இந்த தலைவர்களை துணைக்கெடுத்து அதை பிரச்சாரம் பண்ணி உடைக்காமல் அது போகாது. இன்றைக்கி ஒரே சாதி தான் அன்புமணி ராமதாஸும் ஜிகே மணியும். அவரை சமமாக நடத்துகிறாரா, சுயமரியாதையோட நடத்துறாரா, அவரை எவ்வளோ ஜஸ்ட் லைக் தட்டு ஹேண்டில் பண்ணுறாரு. அப்படித்தான் சாதிங்கிறது வேற்று சாதியாக இருந்தாலும், ஒரே சாதியாக இருந்தாலும், ஒரே பொருளாதார நிலையில் இருந்தாலும், எப்படி இருந்தாலும் அந்த ஏற்றத்தாழ்வு மனநிலை அப்படிங்கிறது நம்ம மூளையில் புத்தியில் புகுந்த விலங்கு, அதில் இடப்பட்ட விலங்கு, அது ஒரு ஆரிய மாயை, ஆரிய சூழ்ச்சி. ஆரியத்தை வாய் திறந்து பேசாமல் அம்பலப்படுத்தாமல் அதை ஒழிக்கவே முடியாது, அதை நீக்கவே முடியாது. ஆரியம்ங்கிற வார்த்தையே பயன்படுத்தாத மருத்துவர் அன்புமணி ராமதாஸால், பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் அன்புமணி ராமதாஸால ஒருபோதும் சாதிக்கு எதிரான ஒரு மூச்சை கூட விட முடியாது அப்படிங்கிறத சொல்லி இந்த பதிவை நிறைவு செஞ்சுப்போம். தொடர்ந்து இணைந்திருங்கள் அரசியல் வெங்காயம் சேனலுடன். இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.